பார்த்துட்டு இது இருக்கிறதுனால நல்லா வாழ்ந்துருவேன் என்று நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ அதில் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடாத, அதில் ஃபிக்ஸ்ட் ஆகிடாத. நான் தான் உன்னை உயர்த்தினேன், நான் உனக்கு சகாயம் பண்ணேன், நான் உன்னை பெருக பண்ணினேன். நீ என்ன பெற்றுக்கொண்டாயோ அதை வச்சு தைரியமாக இருக்காத, அது உன்னை விட்டு விலகும், அது உன்னை காக்காது. ஆனா என் வசனத்தை நீ கை கொண்டால் என்ன சொல்றாரு, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் முறிந்து விழுவார்கள், நீயோ நிமிர்ந்து நிற்பாய், நீ வெற்றி எடுப்பாய். சங்கீதம் 112 சங்கீதம் 6-8 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து கேட்போம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். பல வாரமாக நாம் இந்த காரியத்தை பார்த்து வருகிறோம். ஒரு உறுதியான, ஒரு ஸ்திரமான உள்ளான மனுஷன், அந்த இருதயம் சொல்லும்போது உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த மனுஷன் எப்படி ஒரு அசைக்கப்படாதபடி துர்ச்செய்தியை கேட்டாலும் ஒரு காரியம் அவனை அசைக்கக்கூடாதபடி சத்துருக்கனுடைய சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சத்துருக்கள் வரும்பொழுது, விரோதமாக வரும்பொழுது பயத்தை தான் அதிகமாக உண்டாக்கும், ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப காமா குவாய்டா, கண்டிப்பாக ஒரு ஏற்கனவே அவனுக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, இந்த சத்துருக்களுக்கு என் தேவன் நீதியை சரி கட்டுவார். அந்த இடைப்பட்ட காலங்கள் வரை அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாக இருக்க, அப்போ உறுதியா அசைக்கப்படாம பயப்படாம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பது என்பதை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் போகும் பொழுது இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் விழையாய், நெருக்கங்கள், சில எதிர்ப்புகள், சவால்கள், இதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நீங்கள் எப்படி உறுதியாயிருப்பது, அசைக்கப்படாமல் இருப்பது, பயப்படாமல் இருப்பது, இது மூணு ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலையில தான் மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்வாங்க, இப்படி நீங்க உறுதியா அசைக்கப்படாம பயப்படாம இருக்கும்போது நீங்கள் ஒரு மாறுபட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள், ஒரு தனித்தன்மை. ரட்சிக்கப்பட்டவனே சட்டையமாதிகிறது இல்லை, அவர்களை போலவே அழுதுட்டு பயந்துட்டு அப்படியே போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் பயத்தை கொண்டு போய் வீட்லேயும் சொல்லி அவங்களையும் பயமுறுத்தி, இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது எப்படி தெரியும்னா சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு, அவங்களுக்கும் தெரிய வருது இப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உறுதியாய் பயம் இல்லாமல் அசைக்கப்படாதபடி எப்படி இருப்பது என்ற காரியத்தை குறித்து தான் சில அற்புதமான காரியத்தை வேதத்தை பார்த்துட்டு வரோம். சில சத்தியங்களை எடுத்து உள்ள நிரப்பணும்னு சொன்னேன். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால், அதுக்கப்புறம் உணவு, அது தேவனுடைய வசனம் ஒரு நல்ல உணவு. எரேமியா 15:16 சொல்றாருடைய வார்த்தை கிடைச்ச உடனே நான் அவைகளை உட்கொண்டேன்னு சொல்றேன். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும்னா இந்த வசனம் ஒரு உணவு மாறினா அது உள்ளே போகணும்னா அதை கவனிக்கணும். நம்ம வந்து வழக்கமாக பாட்டு பாடி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோம், போதிக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தையில் கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய், அதை உள்ளவை பத்திரமாவை. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது உள்ள அந்த சத்தியத்தை நிறைக்கும் பொழுது அதிலிருந்து இஷ்யூ அல்லது ஜீவன், அதிலிருந்து வாழ்வழிக்கிற காரியம் புறப்பட்டு வருதான். எங்கே வெளியிலிருந்து வர்றது இல்லை பாருங்கள்,
உன்னிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபவுண்டன் மாதிரி, உள்ள ஒரு நீரூற்று, இதிலிருந்து அது உள்ளந்து பீச்சு அடிக்கும். அது அந்த அளவுக்கு வசனத்தை சத்தியத்தை உள்ள நிறைக்கணும். அதாவது பயத்தையும் கவலையும் உள்ள நிரப்பிட்டோம்னா அது பீச்சு அடிக்கும், எல்லா இடத்தையும் அப்படியே சீறி பாஞ்சிட்டு வெளியே வரும். வெறுப்பும் கசப்பும் பயமும் அல்லது பிற்போக்கான எண்ணங்கள் வந்து மேல்நோங்கி மேலே வந்துடும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து தடை செய்து அதை உள்ள அனுமதிக்காம சில சத்தியத்தை எடுத்து உள்ள வைக்கணும்னு சொன்னேன். அது காரியத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன். முதலாவது காரியம் சொன்னேன், நீங்கள் புது சிருஷ்டி. சொல்லுவோம், நான் ஒரு புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. சொல்லுவோம், பழசெல்லாம் போயாச்சு. இந்த பழைய காரியத்தையே நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடாது. அது ஒழிஞ்சிடுச்சு, எல்லாம் புதிதாயின. நான் சொல்லும் எல்லாம் புதிதாயின. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. பிறகு சொன்னேன், உலகத்தினுடைய காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். அடுத்த சத்தியத்தை சொன்னேன், அந்த சத்தியத்தை எடுத்து உங்கள் இருதயத்தில் நிறைக்கணும். வெளியில் என்ன இருக்குதுன்றதே தான் சில பேருடைய கண்ணோட்டம். அதுக்கு வேறு சில பேர் வெளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாகட்டி கூட அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப விருப்பம் உள்ளவர்களாக இருக்கார். ஒருவேளை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்களை தப்பு சொல்ல, உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை பாவம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்றதுக்காக வந்து இதெல்லாம் கேள்வி, உங்களுக்கு தெரியல இதெல்லாம் நடந்துட்டுருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அதை செய்தியை கண்டும் பயப்படக்கூடாது. வெளியில் என்ன வேணால் நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் என்ன செய்யணும், உலகத்தினை காட்டிலும் எனக்குள் பெரியவர். எல்லாம் சொல்லுவோம், எனக்குள் ஒரு பெரியவர். அதுதான் பாருங்கள் நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை, ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்குது. அதை குறித்து பல வாரம் நான் உங்களோட போதித்தேன். பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், நான் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை. நான் என்னவாக இருக்கிறேன், நீதிமான். பாவி, பழைய பாவி, இதிலேயே அது ஏன் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதுன்னா, நீங்கள் புது சிருஷ்டி ஆன உடனே தேவனுடைய நீதி நிறைவேறி இருக்குது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் நீதிமான் இல்லை, ஆகவே பாவத்தில் இருக்கிறவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதி. இப்போ தேவன் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக வேதத்தில் நாம் பார்த்தோம், அவர்தாமே தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எனக்கு பதிலாக அவர் தண்டிக்கப்பட்ட பொழுது அந்த நீதி நிறைவேறியது. நான் பாவி என்ற அந்த நிலைப்பாடை தேவன் எடுத்து போட்டு அந்த நீதியை எனக்கு இலவசமாக கொடுத்துட்டார். ஜட்ஜ்மெண்ட் நிறைவேறிச்சு, முடிந்தது. அந்த பாவத்துக்கான ஆக்கினை, தண்டனை நிறைவேறிவிட்டது. ஆகவே வேதம் சொல்கிறது, நீங்கள் நீதிமான். எல்லாம் சொல்லணும், நான் நீதிமான். என்னுடைய கிரியைகளினால் நான் நீதிமான் அல்ல, நீதி கொடுக்கப்பட்டது. தேவன் எனக்கு பதிலாக அந்த சிலுவையில் மரித்தார், என் பாவங்களை நீக்கினார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் இருதில் விசுவாசித்த உடனேயே வேதம் சொல்வது நீதி உண்டாகிறது. சொல்லுவோம், நீதி உண்டாகிறது. அப்போ நீதி எப்படி உண்டாகுதுன்னா, கிரியைகளினால் அல்ல. நிறைய காரியம் சொன்னேன், ரோமர் 3:20 இப்படி நிறைய வசனத்தெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டினேன். பாவின்னு நான் பாவி அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் அல்லது குடும்பத்தில் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிவிடுங்க, தேவன் எனக்கு நியாயம் தந்துட்டாரு, தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு என்கிற விதத்தில் நீங்கள் போயிடுவீங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஏற்கனவே உங்களுடைய பாவத்துக்கான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, ஆகவே அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே நீங்கள் இனி தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நமக்கு ஒரு பெரிய ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது ஆதாமால் வந்த பாவத்தை நம்ம விட்டு நீக்கினார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்தாலும் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது என்கிற நீதிமானாய் மாற்று, அந்த நீதியை திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, அதை அனுபவிக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி அல்ல அனுபவிக்கும்படி உங்களுக்கு அந்த இரத்தம் என்றைக்கும் வல்லமை உள்ளது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். சரி, இப்போ மீட்பு. இந்த மீட்பை குறித்து நான் நினைக்கிறேன் நிறைய வாரம் பேசிட்டேன். இந்த மீட்பில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று மீட்பை குறித்த ஒரு உண்மையும், அதிலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்பின் ரியாலிட்டி அல்லது உண்மை என்ன, அதனால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது. திரும்ப கூட படிக்கலாம், கொலேசியர் 1:10, மீட்கப்பட்டேன்னு சொல்கிறோம், அது உண்மைதான், லீகலாக நடந்துருச்சு. சரி, அதனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதை நம்ம சரியாக கேட்குறோம், சரியாக அதை உற்று பார்க்கறதில்ல, சரியாக கவனிக்கிறதில்ல. கொலேசியர் 1:12 சொல்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தமானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும்,
இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு உட்படுத்தமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்ல உண்டாயிருக்கிறது, உண்டாக போகிறது இல்லை, உண்டாயிருக்கிறது. ஏற்கனவே மீட்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அந்த மீட்பு கொடுக்கப்பட்டதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தில் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. சரி, நான் விடுதலையான எனக்கு என்ன கிடைச்சது? 12வது வசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு அடையும்படி உங்களை தேவன் தகுதிப்படுத்திருக்கிறார். எல்லா சொல்லுவோம், தேவன் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நல்லா சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன அந்த மீட்பினால உங்களை தேவன் தகுதிப்படுத்தியிருக்கான்னு சொல்லும்போது என்ன மாதிரி தகுதின்னு சொல்லும்போது 21வது வசனம் சொல்கிறாரு, நீங்கள் அந்நியராய் துர்க்கரிகளினாலே மனதிலே சத்ருக்கிரமாய் இருந்த உங்களை. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் மீட்பில் நம்ம என்ன இருக்கிறோம்? பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய். எல்லாம் சொல்லும், குற்றமற்றவனாய், கண்டிக்கப்படாதவனாய். இதெல்லாம் வந்து அழுத்தி அழுத்தி சொல்லலை. சபையில் வரும்பொழுதெல்லாம் பாவி பாவி என்ற அந்த எண்ணத்தை தான் தூண்டி விட்டாங்களே ஒழிய, மீட்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது நமக்கு தெரியாமல் போயிடும். ஒரு நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் அந்த நிலைமையில் இல்லையே, நான் வந்து சரியான கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இதை சொல்கிறாரு. கொலேசிய சபை என்பது இப்போ நான் எல்லா டியூஸ்டேயும் போதிச்சிட்ருக்கேன். இந்த சபை யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். பவுல் சில காலம் தங்கி ஊழியம் செய்த பிறகு அதில் சில பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் போய் சில பேர் போய் சபையை ஸ்தாபிக்கிறாங்க. அவர்கள் ஊழியக்காரராக இப்படி போய் சபையை ஸ்தாபித்தல எப்பாப்பிரா என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி ஊழியக்காரனாகி கொலேசிய பட்டத்தில் போய் சபையை ஸ்தாபிக்கிறார். இப்போ இந்த கொலேசிய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் வந்து தேவனுடைய ரட்சிப்பை விட்டுட்டு கொஞ்சம் வழுவி போய் அவங்களுடைய சொந்த கிரியைகளை பின்பற்றினாங்க. அதில் ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் சில துறவி மாதிரி வாழணும், அப்போ தான் ரட்சிப்பு உண்டாகின்ற துறவு வாழ்வையும் கடுமையான உபவாசத்தை குறித்தும் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து தேவ தூதர்களை ஆராதிக்கணும் என்கிற காரியத்தை புகுத்திட்டாங்க. இதெல்லாம் அவங்க செய்துட்டு இருந்தாங்க, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை செய்ததை கொண்டு வந்து சபை மக்களுக்கு இதெல்லாம் செய்தாதான் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவர் இல்லாமல் நமக்கு இன்னும் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இவரும் ஒரு தூதர் தான் அப்படிங்கிற ஒரு தவறான கள்ள உபதேசத்தை சபையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்போ எந்த நிலையில் இருக்கீங்கன்னா, ரட்சிப்பு என்பது என்னென்னா திரும்பவும் உங்கள் ரட்சிப்பு பெறுறதுக்கு நீங்கள் ஏதோ உங்கள் கிரியைகளை செய்கிறதல்ல, உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே தேவன் உங்களை மீட்டு எடுத்துட்டாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ நீங்கள் உங்களுடைய நிலை என்னன்னா குற்றமற்றவர்கள், பரிசுத்தர், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். அப்போ இந்த மீட்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதனால் நான் வந்து கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தமானுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாயிடு. சரி, அதுக்காக நான் சொன்னேன், இந்த அறிவற்ற அல்லது இந்த நிலை எனக்கு என்ன உடன்படிக்கை, தேவன் என்ன செய்திருக்கிறார் என்ற காரியத்தை நான் விளங்காத போது தான் எனக்கு ஏற்கனவே தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அதோடைய ப்ரிவிலேஜஸை நான் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. கவனிக்கிறீங்களா? தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றார். கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு. அந்த உடன்படிக்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் உள்ள அடங்கியிருக்கு. உன்னை எவனை எதிர்த்து நிற்க முடியாது, உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு எவனாவது எதிராக வந்தால் நான் உனக்காக வழக்காடுவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆகவே அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆசிர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு ஆசிர்வதிக்கப்பட்டான், யாக்கோப்பு ஆசிர்வதிக்கப்பட்டான். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். தேவன் எப்பொழுது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரோ அதுக்கப்புறம் அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப போய் கடினப்பட்டு உழைச்சி அப்படியே இருந்து பெரிய ஆசீர்வாதம் ஆயிட்டான்னு சொல்லலை. ஒரு பஞ்சகாலம் வந்துச்சு பாருங்க, கர்த்தருன்னு ஆசிர்வதிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் உண்டா. அந்த பஞ்சகாலத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்து சீமானாக்கிறார். ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கர்த்தர் சொல்ற, ஈசாக்கு பார்த்து பயப்படாத, நீ இங்கே இரு, இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு.
அப்படி அந்த பஞ்சகாலத்தில் விதைய விதைக்கிறான். கர்த்தரவனை 100 மடங்கு கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா, ஆபிரகாமோடு இருந்த உடன்படிக்கை. சாரி, பிறகு யாக்கோப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது அவனை ஒரு பெரிய தேசமாவே ஆகிட்டார். பாருங்க, யாக்கோப் என்ற பேரை எடுத்துட்டு கதை சொல்ல, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லும் பொழுது அவங்கள பெருக்கிட்டார். அப்படியே ஏராளமா பெருகிட்டார். இப்படி அவர்கள் பெருகி எகிப்து தேசத்துல அவர்கள் வலுவடைஞ்சு வர்ற நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 வருஷம் அந்த ஜனங்க, தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவங்களுக்கு உடன்படிக்கை என்ன, அவங்க எப்படி இருக்கணும் என்பதே அவங்களுக்கு தெரியல. இதுதாங்க ஃபெயிலியர். வாழ்க்கையில் தோல்வி எப்போ வருதுன்னா, தேவன் யார், எனக்கு அந்த உடன்படிக்கையில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பாருங்களேன், பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, அல்லது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்போ இதில் என்ன இருக்குன்றத, பழைய ஏற்பாடு, தேவன் ஒரு ஏற்பாடு செய்தார், ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கையில் தேவன் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, தாங்கள் யார் என்பதை மறந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அடிமையாக 400 வருஷம் அங்கே கஷ்டப்பட்டிருந்தாங்க. நீங்கள் எபிரேய புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கும். மோசேயினுடைய பெற்றோர்கள் எல்லாரும் உடன்படிக்கை மறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு, தேவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பார்வன் சொல்கிறான், எல்லா ஆண் குழந்தையும் கொல்லணும்னு சொல்லும்போது விசுவாசத்தினாலே அந்த குழந்தைய மறைச்சி வச்சாங்க. பயத்தில் கிடையாது, சொல்லுங்கள், பயத்தில் கிடையாது. எல்லாம் குழந்தைய சாவடிக்கிறாங்கன்னு பயந்து போய் ஒரு குழந்தைய ஒழிச்சு வைக்கல. விசுவாசத்தில், என்ன விசுவாசம், இந்த குழந்தை நாளைக்கு எழும்பி வந்து இந்த தேசத்தை ரட்சிக்கும் என்ற ஒரு விசுவாசம் அந்த பெற்றோர்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி விசுவாசம், அப்பேற்பட்ட தைரியம் எப்படி வந்ததுன்னா, ஆபிரகாம் என்னோட உடன்படிக்கை பண்ணாரே, நம்ம எப்படி இப்படி இந்த அடிமை தனத்தில் வாழ முடியும், ஆகவே தேவன் ஒரு ரட்சகரை ஏற்படுத்துவார், அது ஏன் நம்ம வீட்டில் இருக்காதா என்கிற ஒரு விசுவாசத்தில் அந்த குழந்தைய மறைச்சு வச்சார். இப்படி மறைக்கப்பட்ட அந்த குழந்தை வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த குழந்தைய தண்ணீரில் விடுறாங்க, விசுவாசத்தில் விடுறாங்க. வேதம் சொல்லுகிறது இந்த குழந்தை தான் இந்த தேசத்துக்காக விடுதலையை கொண்டு வரப்போகிறது. எகிப்து தேசத்து ஜனங்கள், எகிப்து தேசத்தில் இருக்க குழந்தை இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு போகும்போதுன்றத ஏதோ பார்மோன் சில காரியத்தை யூகித்து சில காரியங்கள் அவனுக்கு, அவன் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து முன் அறிவிக்கிறாங்க, ஒரு ரட்சகர் ஒருத்தன் எழும்ப போகிறான், அவன் தான் விடுதலையாக்க போகிறான்னு சொன்ன பிறகு தான் அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக எழும்பிட்டான். எந்த குழந்தை விடுதலையாக்க போகுது என்று தேடி எல்லா குழந்தையும் கொண்டுட்டுருக்கிறான், விடுதலையாக்க போகிற குழந்தை அவன் வீட்டுக்கே வந்துடுச்சு. எப்படி இருந்து பாருங்க, இப்போ அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இவன் வீட்டில் இருக்கக்கூடிய பாலை குடிக்குது, அவன் வீட்டில் இருக்கிற சாப்பாடு வளருது, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஞானத்தில் விருத்தி ஆகுது, இப்படி அந்த பிள்ளை அந்த வீட்டிலே வளருது. இப்படி நீங்கள் வேதத்தை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சொல்லுது, அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுக்காக அவங்க தேடும்பொழுது அவனுடைய சகோதரி போய் அம்மாவையே கூட்டு வந்து பால் கொடுக்கறதுக்கு வந்து அந்த அரண்மனையில் கொண்டு போகிறாள். அப்போ அந்த தாய் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்கும்போது வெறும் பால் கொடுக்கல, நம் யார், உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது என்பது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துச்சு. இப்போ அவன் உடன்படிக்கையை குறித்து மோசே அறிந்த பிறகு நல்லா கவனிங்க, நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதே தான் படம் நினச்சிக்கூடாது, வேதத்தின்படி பாருங்கள். அப்போ தாயார் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இது வந்து ஆபிரகாமின் தேவன், நம்ம இப்படி அடிமையாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே பால் ஊட்டும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைக்குள்ளே சொல்லிட்டாங்க. அதனால் அவன் என்ன நினைச்சான்னு சொல்லும்போது சொல்லுது, பார்வோனுடைய குமாரத்தி குமார் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருப்பதை வெறுத்து, தட்ஸ் த பாயிண்ட், நான் உடன்படிக்கின் மகன், இங்கே பார்வோனுடைய அரண்மனையில் எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும், என்ன எந்த விதமான ராஜபோக வாழ்வு அதிகாரம் இருந்தாலும், அதை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோட நிந்தனை அடைவதை இவன் பாக்கியம் என்று எண்ணினான். என்ன அந்த உடன்படிக்கையை பாருங்க, தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையில் இருக்கிறத தெரிஞ்ச உடனே அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம், உலகத்து ஜனங்களால் வரக்கூடிய அந்த உயர்வு பதவி, அதை விட தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அந்த உடன்படிக்கையில் அவன் புரிந்து கொண்டான், நான் ஒருவேளை இன்றைக்கு இந்த பாடுகள் வழியாய் போனாலும் நான் தோற்று போக மாட்டேன், என்னுடைய தகப்பன் என்னுடைய முப்பாட்டன் ஆபிரகாமை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், பஞ்சகாலத்திலே தேவனை ஆசீர்வதித்து சீமானாக்குனா இவன் என்ன சீமானாக்குறது என்ன,
ஆகவே அவனுக்கு அந்த பக்தி வைராக்கியம் அவனுக்குள் இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா 400 இயர்ஸ் வசனமே தெரியல, யாரும் சொல்றதுக்கு இல்லை. பண்ண கர்த்தர் பார்க்குறேன், கவனிங்க, கர்த்தர் தான் பண்ணாரு. ஆபிரகாம் ஆதாம் சாரி மோசையை கூட சொல்றாரு, சரி இவங்க மறந்து போறாங்க அதனால எழுதி கொடுத்துரு புத்தகமானு சொல்லிட்டார். இப்படி சொன்ன பிறகுதான் 5 புத்தகங்களை மோசை எழுதுறார். அந்த 5 புத்தகங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, இந்த புத்தகத்தை அடிச்சு எழுதி கையில கொடுத்துரு. அப்ப ஜனங்களுக்கு இந்த புத்தகத்தை எது கொடுத்தாரு சொல்லும் போது நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் மோசைக்கு பிறகு யோசுவா கிட்ட எழுந்திருக்கும் போது திரும்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலா அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க கிட்ட பேசும்போது சொல்ற, பலன் கொண்டு திடம் மனதாயிரு, நான் மோசையில் இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆகவே இந்த நியாயப்பிரமாண புத்தகம், ஓ அல்லேலூயா, என்ன சொல்றாரு, நான் எழுதி கொடுத்துருக்கேன் இந்த உடன்படிக்கையில என்னென்ன இருக்குது, நீங்கள் யார், நான் எப்படிப்பட்ட தேவன், உங்களுக்கு எப்படி எப்பப்பட்ட சூழ்நிலையிலும் நான் எப்படி உதவி செய்வேன் என்பதை இந்த புத்தகத்தை எழுதி உங்க கையில கொடுத்துருக்கேன், நீ கையில சுமக்காத, நீ வாயில வை, இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன்னா அப்படி நீ செய்தால் நீ புத்திமானாயிருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த உடன்படிக்கையில இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை எவ்வளவு ஒரு மகிமையானது, மேன்மையானது என்பதை மோசே அறிந்த பிறகு, யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த உடன்படிக்கை அறிந்த பொழுது எழும்பி நிக்கிறாங்க பாருங்க, ஜெயம் எடுத்துட்டாங்க. தாவீத குறித்து நீங்க பாருங்க, சவுல் நல்ல பழக்கமுள்ள ஒரு யுத்த வீரன், பிறகு அந்த தேசத்தில் அநேக யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய ஒருவன் கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராட்சசன் எழும்பி வந்து நின்று சொல்றான், தேவனை நிந்திக்கிறான், கேட்டுட்டு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த நியாயப்பிரமாண புத்தகம் அல்லது இந்த புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டது என்பதை தாவீது அறிந்து அவன் சொல்றான், நம்முடைய வேத வசனமே என் தியானம். எப்படி பாருங்க, அவன் சொல்றான், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதை. இதே தான் அவனுடைய சங்கீதம் முழுவதும் படிச்சீங்கன்னா, வசனம் 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 சொல்லி இதே தான் அவனுடைய எண்ணம். அப்படிப்பட்டவன் இப்போ வேறொரு காரியத்தை காதல விழுது. அவன் சொல்றான், இஸ்ரவேல் தேவன் ஆகிய கர்த்தரை நிந்தித்து இப்படி பேசணும்னு சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுவோம் பாரு, என்ன சொல்றான், அந்த மாதிரி யாருமே பேசல பாரு, நீங்க எவ்வளவு உயரமா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு திடகாத்திரமா இருக்கீங்க, உங்களை பினான்சியல் சப்போர்ட் எவ்வளோ, அல்லது உங்க சொந்த ஜனங்க, இதை வச்சு நீங்க வாழறது இல்லை, இதனாலதான் நீ வாழ முடியும் நினைக்காதீங்க. உங்க வேலை, உங்க பணம், உங்க பதவி, அல்லது இதெல்லாம் பார்த்துட்டு இது இருக்கிறதுனால நல்லா வாழ்ந்துருவேன் என்று நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிடாத, அதுல பிக்ஸ்ட் ஆயிடாத, நான் தான் உன்னை உயர்த்தினேன், நான் உனக்கு சகாயம் பண்ணேன், நான் உன்னை பெருக பண்ணன, நீ என்ன பெற்றுக்கொண்டாயோ அதை வச்சு தைரியமா இருக்காத, அது உன்னை விட்டு விலகும், அது உன்னை காக்காது. ஆனா என் வசனத்தை நீ கை கொண்டால், கர்த்தர் சொல்றாரு, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் முறிந்து விழுவார்கள், நீயோ நிமிர்ந்து நிற்பாய், நீ வெற்றி எடுப்பாய். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இந்த புத்தகத்தை குறித்து கர்த்தர் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்தாரு, அதை குறித்து தேவன் ஒரு ஏற்பாடு செய்யறாரு, ஏற்பாடு பண்றாரு. நான் நீங்க என் பிள்ளைங்க, உலகத்துல ஜனங்கள்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி கையில கொடுக்குறேன், நீங்க இந்த வார்த்தையை பிடிச்சிங்க, நீங்க வேற மாதிரி வாழ்வீங்க, பாலைவனத்தில் இருப்பீங்க சோலையாயிடும், இருள் இருப்பீங்க வெளிச்சமா இருப்பீங்க, பஞ்சவரம் உங்களை உயர பண்ணுவேன், சத்துருக்களுக்கு விரோதமா இருந்தா முறிந்து விழுவாங்க. அப்ப அந்த ஜனங்க தெரிந்து கொள்வார்கள், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு, இந்த நாளில் உனக்கு இருக்கிறது போல உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன் எல்லாமே அது வார்த்தையான உடன்படிக்கை உறுதிப்படுத்த, உடன்படிக்கை உறுதிப்படுத்த. அப்ப இந்த உடன்படிக்கையில எப்பேற்பட்டது, இப்போ நம்முடைய உடன்படிக்கை என்ன, இந்த உடன்படிக்கையில என்ன, இந்த புதிய ஏற்பாட்டிலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த மீட்பிலே அடுத்த வைட்டல் பகுதி என்னவென்றால், உண்மையான காரியத்தை எதை கவனிக்கிறேன்னா, எனக்கு என்ன ஷரத்துக்கள் அதிலே அடங்கி இருக்கிறது,
இந்த புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறதே இதில் இருக்கக்கூடிய மேன்மை என்ன? இப்ப பழைய ஏற்பாடு எவ்வளவு மேன்மையானது என்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க. எடுத்து படிப்போம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். வேதத்தில் சொல்லப்பட்டதை நம்ம படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் பாருங்க. ஏன்னா இது நம்மளை பத்தி சொல்லுது. கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக, இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து தன் சொந்த ரத்தத்தை செந்தி நமக்கு உடன்படிக்க பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க சபையில வந்து சேர்ந்துருக்கீங்க, சரி, அது உண்மைதான். ஆனா அது உண்மை கிடையாது. அது அதுதான் ஏன்னா ஒரு சபையில மெம்பர் ஆயிட்டேன் எனக்கு நான் நேரம் பரலோகம் போயிடுவேன்னு நினைக்கக்கூடாது. சபைக்கு வரோம், நமக்கு ஒரு சபை தேவை, வார்த்தையை கேட்கணும். ஒரு சபை தேவைன்னா ஏதாவது ஒரு சபை அல்ல, நல்ல வார்த்தையை போதிக்கிற இடம் தேவை நமக்கு. ராமேன் சொல்லுவோம். சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், பக்கத்திலே இருக்குங்க, நான் அங்கேயே போயிட்டு வந்தேன். ஆனா கத்திரிக்காய் வாங்கிறது மட்டும் நல்ல கடையை தேடி போறாரு. இது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேன். ஆஃப்டர் ஆல், ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுக்கு ஒரு நல்ல கடையை தேடி போறவங்க நல்ல வார்த்தை கிடைக்குதான் தேடி போறது கிடையாது. ஏதோ கோயிலுக்கு போனோமா, தலையை கொடுத்தோமா, தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டான்னு நினைச்சேன். இப்படி பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளமா இருக்காங்க. சில பேர் கோயிலுக்கு போறாங்க, அது என்னன்னு பார்த்தா கல்றைக்காக. சமீபத்தில் எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் இறந்துட்டார். அவரை கொண்டு போய் குழியில் வைக்கலான்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் பாருங்கள் அவர் கோயிலுக்கே சரியாக போகாது. உடனே சாமியார் ஒரு பிடிச்சா, ஒரு பிடி பிடிச்ச கிடுக்கு பிடி போட்டார். எங்கே இவ்வளோ நாள் கோயிலுக்கு வரலையா, இப்போ திடீர்னு செத்துட்டா நான் வந்து கல்லறையில் வைப்பேனா? இல்லைப்பா ஃபாதர், எப்படியா ஒன்று பண்ணுங்கன்னு உடனே அவர் சொல்லிட்டார், சரி கல்லறையில் வைக்கிறேன், மரியாதை 2 லட்சம் ரூபா காட்டுன்னு. இந்த இவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா, இதனால் கோயிலுக்கு எதுக்கு போகிறான்னா கல்றை கல்யாணம், ஒன்று சாவு, இன்னொன்று அதை தடை செய்யாதே.